ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான். கொனிகா ஸ்கேனரில் எப்படி ஸ்கேனர் கான்ஃபிகர் பண்ணுறது, எஸ்எம்பி ஸ்கேனர் கான்ஃபிகர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்கு வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா அதுலேருந்து ஷேரிங் செக்யூரிட்டி இருக்கும். ஷேரிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஷேரிங் கொடுத்துடலாம். இதுலேருந்து எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எவ்ரி ஒன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் ஃபைல் உள்ளே வரக்கிறது அலோ பண்ணும். ஓகே அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைலுக்கு வந்து அந்த அக்சஸ்லாம் அப்ளை ஆகிடும். அப்புறம் எனக்கு கீழே அட்வான்ஸ் ஷேரிங் இருக்கும், அதில் போய் ஷேர் திஸ் ஃபோல்டர் கொடுத்துட்டு கீழே பெர்மிஷன் ஒன்று இருக்கும், அதில் எவ்ரி ஒன்றுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துட வேண்டியதான். அப்ளை ஓகே கிளிக் பண்ணிட்டோம்னா திரும்பவும் இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஐக்கான் இருக்கும். இது வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நெட்ஒர்க் ஷேரிங்ஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு டேர்ன் ஆன் நெட்ஒர்க் டிஸ்கவரி அண்டு இதெல்லாம் டேர்ன் ஆஃப்ல இருந்தால் டேர்ன் ஆன் கொடுக்கணும். எல்லாத்தையுமே டேர்ன் ஆன் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சர்வர் பிரிண்டர் இந்த மாதிரி இருக்கும். டேர்ன் ஆன் சிஸ்டம் ஷேரிங் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த ஆப்ஷன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த 128 அந்த ஆப்ஷன் என்கிரிப்ஷன், அதே மாதிரி டேர்ன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணணும். டேர்ன் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் அக்சஸ்லாம் உள்ளே வரும். இந்த கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அந்த ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு கம்ப்யூட்டரோட நேம் என்னென்னு பார்க்கணும். ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து சிஸ்டம் அட்மின் அப்படின்றது என்னோடய கம்ப்யூட்டர் நேமு. இனிமேல் தான் நம்மளுடைய ஆன்லைனில் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுடைய பிரிண்டரோட ஐபியை டைப் பண்ணுங்கள். என்னோடய ஐபி வந்து 192.168.1.138 டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே நம்மளுடைய பிரிண்டரோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பிரிண்டரோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்டோர் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதிலே நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துக்கலாம். டோனர் எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டோர் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டோர் அட்ரஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துனா அதில் வந்து எஸ்எம்பி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் இன்புட் நம்பர் வந்து உங்களுக்கு நம்பர் நீங்களே லைனாக வரிசை பண்ணிடலாம் அப்படின்னா நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்னோடய பேர் ஆக்சுவலாக நான் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுப்பேன். சதீஷ், மணி, ராஜா, செல்லராஜா, ஹரிணி இப்படி வரிசையாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுப்பேன். கொடுத்துட்டு கீழே ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து அந்த ப்ளீஸ் செக்ன்ற டிக்கு போட்டுருங்க. டிக்கு போட்டு ஹோஸ்ட் நேம் என்னோடய கம்ப்யூட்டர் வந்து சிஸ்டம் அட்மின் அது கொடுத்துட்டேன். ஃபைல் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டரோட பேர் தான் மட்டும்தான் நம்ம அதில் கொடுக்கணும். வேறு ஐபி அட்ரஸோ ஹோஸ்ட் நேமோ சேர்த்து கொடுக்கக்கூடாது. ஸ்லாஷ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் அந்த ஃபைல் நேமோ அந்த ஃபோல்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது போக என்னோடய கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்கேஸ் உங்களுக்கு யூசர் நேம் தெரியலன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். சி ட்ரைவில் போனீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் நேம் காட்டும், கம்ப்யூட்டருடைய பேர் காட்டும், அந்த யூசரோட பேர் என்னன்னு சொல்லி காட்டும். அதை நோட் பண்ணி அதை டைப் பண்ணுங்கள். கீழே பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய அட்ரஸ் புக் வந்து ரிஜிஸ்டர்டு, எஸ்எம்பி ஸ்கேனுக்குரிய அட்ரஸ் புக் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் இந்த பக்கம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, என்னோடய ஒர்க்கெலாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 367 அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஸ்கேனர், கொனிகா ஸ்கேனர் மாடல். இப்போ வந்து நம்ம அங்கே ஸ்கேன் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 12:56 நம்ம இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிடலாம். வச்சுட்டு அதில் வந்து ஸ்கேன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேனை கொடுத்துட்டோம்னா அதில் வரிசை அட்ரஸ் புக்கில் உள்ள அட்ரஸ் எல்லாமே காட்டும், வரிசையாக காட்டும். ஸோ கீழே கடைசியாக நான் பண்ணதே எஸ்எம்பி ஸ்கேன் அட்மின் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு ஸ்கேன் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கேனிங் ஆகிடும். ஸ்கேனிங் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா சென்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம ஸ்கேன் பண்ணுறது போகுதா அப்படின்றதுக்காண்டி, இன்கேஸ் போகலைன்னா எரர் காமிச்சிடும். இதில் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 12:59. ஸோ நம்ம 12:56-57 அங்கே முடித்தோம். ஸோ இங்கே வந்துட்டோம். இப்போது கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்துருவோம். 12 கரெக்டாக 1:00 ஆயிடுச்சு. ஸோ ஸ்கேன் பண்ண ரெண்டு ஃபைல்ஸுமே வந்துருச்சு. ஸோ நான் ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ண டெஸ்டிங்காண்டி எல்லா ஃபைலும் கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு, ஈஸியாக இருக்கும். ஐபிஎச் கான்ஃபிகர் பண்ணால் ஹோஸ்ட் இமேஜ் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த ஸ்கேனிங் இஷ்யூஸ் வரவே வராது. தேங்க்யூ, பை பை.